வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மின் துண்டிப்பு குறித்து ஒன்றுக்கு ஒன்று முரணான கருத்துக்கள். கடந்த இரு வாரங்களில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஊடகங்கள் குறித்து அமைச்சர் விமலின் நிலைப்பாடு. ரிணாத்மக பிரஷ்னமாகல ரிணாத்மக உத்தரம போவல ஐயோ மேரட்ட வெடக் நே மேக மா வெடக் நேத்தி ரட்டக் கின ஹிங்கன மானசிகத்தை மேரட்டை மினிசுங்கி ஹதர்ன எப்பா. நிவாரணங்கள் அடங்கிய விமானம் தோங்காவுக்கு. விரிவான செய்திகள். மதிய நேரத்தில் மின் துண்டிப்பு இடம்பெறாவிட்டாலும் பிற்பகல் 2:30 பின்னர் மின் துண்டிக்கப்படலாம் என மின்சார சபையின் கட்டுப்பாட்டு நிர்வாக பிரிவு பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் மின் துண்டிப்பு இடம்பெற மாட்டாது என மின்சார சபையின் உபத்தலைவர் நலிந்த இளங்கோன் தெரிவித்தார். டொலர் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் இரு கப்பல்களில் காணப்பட்ட எண்ணெய் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதில் 10,000 மெட்ரிக் டன் எண்ணெய் மின்சார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் பங்கேற்றிருந்த அமைச்சர் உதய கம்மன்பில அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டார். இந்நிலையில் நேற்று பிற்பகலின் பின்னர் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. நேற்றைய தினத்திலிருந்து மின் துண்டிப்பு அமுலாகும் என ஊடக சந்திப்பில் பங்கேற்ற மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மதிய நேரத்தில் மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்படாத போதிலும் பிற்பகல் 2:30 பின்னர் குறிப்பிட்ட நேர காலத்தில் மின் தடை அமுலாகும் என மின்சார சபையின் பிரதான பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். கலனி திஸ்ஸ மின் உற்பத்தி நிலையத்துக்கென 10,000 மெட்ரிக் டன் கிடைக்கப் பெறுகின்றது. இதன் மூலம் அங்குள்ள GT7 என்ற மின் பிறப்பாக்கி செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக சபுகஸ்கந்த மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள எரிபொருள் இன்றிரவு 8:30 வரைக்கும் போதுமானதாக உள்ளது. இந்த நிலைமையின் கீழ் மதிய நேரத்தில் மின்வெட்டி அமல் செய்வதற்கு தேவை ஏற்படாது. பிற்பகல் 2:30 பின்னர் மின் உற்பத்தியில் சிறிதளவு வீழ்ச்சி காணப்படுகின்றது. இதனால் பிற்பகல் வேளையில் மின்வெட்டி அமல் செய்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும். கலனி திஸ்த மின் உற்பத்தி ஆலையின் 50 முதல் 60 மெகாவாட் அளவிலான மின் உற்பத்தியில் குறைபாடு காணப்படுகின்றது. இரவு நேரத்துக்குள் தேவையான எரிபொருள் கிடைக்காவிடில் இரவிலும் மின்வெட்டி அமல் செய்ய நேரிடும். நேற்று மதியத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டுள்ளோம். இதனால் சாதாரண மக்களின் வழக்கமான மின் தேவைக்கு பாதிப்பு ஏற்படாது. எனினும் மின் துண்டிப்பு அமல் செய்யப்படுவதற்கு அவசியமில்லை என மின்சார சபையின் உப தலைவர் நலிந்த இளங்கோன் தெரிவித்தார். கனியவள கூட்டு தாபனத்தினால் நேற்று பிற்பகலிலிருந்து கலனி திஸ்த மின் உற்பத்தி நிலையத்துக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. தொடர்ந்தும் இந்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதனால் இன்றைய நாளில் திடீர் மின்வெட்டுக்கு இடமில்லை. கரவலப்பிட்டிய யுகதனபி மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க கம்பெனி ஒன்றுக்கு வழங்கும் தீர்மானத்தை வலுவிளக்கு செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு எதிர்வரும் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட 5 நீதிபதிகள் அடங்கிய குழு முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. எனினும் இன்று பிரதமர் நீதியரசர் வழக்கு விசாரணைகளில் கலந்து கொள்ளவில்லை. இதன்போது நீதிபதிகள் குழாம் இன்றைய தினத்தில் இக்குழாமின் உறுப்பினர்கள் உரிய முறையில் வருகை தராமையினால் மனு விசாரணை நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தது. சங்கைக்குரிய எல்ல குணவன்ச தேரர் அதிமேற்றாணியார் அதிவணக்கத்துக்குரிய கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட ஒரு சில தரப்பினர் இம்மனுவை தாக்கல் செய்தனர். கரவலப்பிட்டிய யுகதனபி மின் உற்பத்தி நிலையத்தின் இலங்கை அரசாங்கத்துக்குரிய பங்குகளில் 40% அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை வலுவிளக்க செய்யுமாறு கோரியே மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் இது நியாயமற்ற செயற்பாடு எனவும் மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய கொள்ளளவுடன் கூடிய எரிபொருள் தாங்கி ஒன்றையும் தீ பாதுகாப்பு தொகுதி ஒன்றையும் நிர்மாணிக்க கிடைத்தமை இந்நாட்டு கட்டடத்துறை ஈட்டிய பாரிய வெற்றியாகும் என அமைச்சர் ரோஹித் அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கொள்ளளவுடன் கூடிய எரிபொருள் தாங்கி மற்றும் தீ பாதுகாப்பு தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
கொழும்பு பெட்ரோலிய சேமிப்பு முனையத்தில் எரிபொருளை களஞ்சியப்படுத்துவதற்காக போதிய இடவசதியின்மை பிரச்சினைக்கு தீர்வாகவே 3200 மெட்ரிக் டன் கொள்ளளவுடைய எரிபொருள் தாங்கியும் தீ பாதுகாப்பு தொகுதியையும் நிர்மாணிக்கும் பணிகள் 2020 டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. ஒரு வருடத்துக்குள் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டமை விசேடாம்சமாகும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சகல நிறுவனங்களையும் பலப்படுத்தி லாபமீட்டச் செய்யும் வகையில் மாற்றியமைக்குமாறு ஆலோசனை விடுத்துள்ளனர். இதற்கமையவே அமைச்சர் என்ற வகையில் ஜெயா கண்டெய்னர் டெர்மினல் நிறுவனத்துக்கு பலத்தை வழங்கினோம். இது யாருடையது? இலங்கை துறைமுக அதிகார சபைக்குரிய 100% சொத்தாகும். இந்நிறுவனம் முன்னேற்றம் அடைந்தால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கும் துறைமுகம் சார்ந்த கடற்பிரிவிற்கும் கிடைக்கின்ற சக்தி ஆகும். இதனால் இவ்வர்த்தகத்தின் கதவுகளை திறந்து விடுங்கள். அத்துடன் இலங்கை சுங்க கொள்கலன் விடுவிப்பு செயற்பாடுகளை நவீன தொழில்நுட்பத்துடனும் செயற்திறனுடனும் மேற்கொள்ளும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கொள்கலன் தொகுதி உத்தியோகபூர்வமாக இலங்கை சுங்கத்திடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இதன் பெறுமதி 20 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். துறைமுகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கொள்கலன் தொகுதி திட்டத்தின் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு விரிவான சேவையை வழங்க முடிகின்றது. இலங்கை சுங்கத்தினால் நாளாந்தம் இறக்குமதி செய்யப்படுகின்ற 1100 கொள்கலன்களும் சுமார் 400 ஏற்றுமதி கொள்கலன்களும் சுங்க நடவடிக்கைகளுக்கான செயற்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. உலகின் பெரும்பாலான நாடுகளில் கொள்கலன் கையாளுவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கு செயற்படுகின்றன. அதன் பிரதிபலனாகவே இலங்கை சுங்கமும் புதியதொரு ஸ்கேனர் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்தது. இதன் மூலம் நேரத்தை மீதப்படுத்த முடியும். அத்துடன் வாகன நெரிசல்களையும் சீரமைக்க முடிந்தது. அதே போன்று கூடிய கொள்கலன்களை கையாளவும் முடிகின்றது. கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய கர்ப்பிணி தாய்மாரின் எண்ணிக்கை கடந்த 2 வாரங்களுக்குள் அதிகரித்துள்ளதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கும் கொரோனா தொற்றியுள்ளது. அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளதாக இன்று முற்பகல் உறுதி செய்யப்பட்டது. இதற்கமைய அமைச்சர் நாரகம்பேட்டையில் உள்ள போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார். கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரசவ வைத்திய நிபுணர் பேராசிரியர் சனத் லெனரோல் தெரிவிக்கிறார். கர்ப்பிணி காந்தாவன் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய கர்ப்பிணி தாய்மார்களின் அதிகரிப்பை காண முடிகின்றது. கடந்த 2 வாரங்களுக்குள் இவ் அதிகரிப்பு அவதானிக்கப்பட்டது. சுகாதார விதிமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுமாறு கர்ப்பிணி தாய்மார்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் ஒன்று கூடுவதில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். தமது பிணி ஆய்வு நிலையத்துக்கு மாத்திரம் செல்லுங்கள். நேற்றைய தினத்தில் 829 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இதற்கமைய நாட்டில் மொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 598,536 அதிகரித்துள்ளது. இவர்களில் 14,656 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 131 தொற்றாளர்கள் நேற்று பூரண குணமடைந்த நிலையில் பூரண குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 568,637 ஆகும். நேற்றைய தினம் 12 கொரோனா மரணங்கள் பதிவாகின. 15,243 கொரோனா மரணங்கள் இதுவரை சம்பவித்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் உலகம் பூராகவும் 34,61,364 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அத்துடன் 8,832 கொரோனா மரணங்களும் சம்பவித்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் கூடிய மரணங்களும் தொற்றாளர்களும் அமெரிக்காவிலேயே பதிவாகின. 710,928 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதுடன் 2,374 மரணங்களும் பதிவாகின. இதற்கமைய உலகம் பூராகவும் பதிவாகிய மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 33,94,18,227 ஆகும். டோக்கியோ பாராலிம்பிக் விளையாட்டு விழாவில் ஈட்டி எறிதல் போட்டியில் புதிய உலக சாதனையை நிலைநாட்டிய தினேஷ் பிரியந்த ஹேரத்துக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச புதியதொரு வீட்டை கையளித்தார். நாட்டுக்கு பெருமை சேர்க்க தினேஷ் பிரியந்தவினால் முடிந்தது.
அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் தலையீட்டுடன் புதிய வீடு கையளிக்கப்பட்டது. தனக்கு புதிய வீடொன்றை பெற்றுத் தருமாறு தினேஷ் பிரியந்த கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே கொழும்பு 2 கொம்பனி தெருவில் உள்ள மெட்ரோ ஹோம்ஸ் வீடமைப்பு திட்டத்தில் புதியதொரு வீடொன்றை வழங்க பிரதமர் நடவடிக்கை எடுத்தார். இலங்கையில் பரா விளையாட்டு வீரர்களின் திறமை தற்போது சிறந்த மட்டத்தில் காணப்படுவதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் விமோசனம் கிடையாது என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய பிவித்துறு உற்பத்தி விருது வழங்கும் விழாவின் இறுதியில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுற்றாடலுக்கு பொருந்தக்கூடிய கைத்தொழிலாளர்களை பாராட்டும் தேசிய பிவித்துறு உற்பத்தி விருது வழங்கும் விழா வத்திரமுலை வோட்டர் ஸ்டேஜில் நடைபெற்றது. அமைச்சர்களான விமல் வீரவன்ச, மகிந்த அமரவீர் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வை தேசிய பிவித்துறு உற்பத்தி மத்திய நிலையம் ஒழுங்கு செய்தது. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோர் கைது செய்யப்படுவர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு விமோசனம் கிடையாது. மக்களின் மனங்களில் விரக்தியை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சில ஊடகங்கள் செயல்படுகின்றன. உலகின் பல நாடுகளும் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தன. அதற்கு முகம் கொடுத்த வண்ணம் முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்லக்கூடிய வகையிலான கேள்விகளை கேளுங்கள். 30 வருட கால பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் நாம் உள்ளோம். எந்த அரசாங்கம் காணப்பட்ட போதிலும் தற்போதைய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அதற்கு நாம் வெற்றிகரமாக முகம் கொடுத்து வருகின்றோம். நெருக்கடிகள் காணப்பட்ட போதிலும் அதற்கு முகம் கொடுப்பதற்கான வழிகளும் உள்ளன. உண்மை நிலை குறித்து ஆளும் எதிர்கட்சி தரப்புகள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படாமையும் பிரச்சினைக்கு காரணமாக அமைந்துள்ளன. உற்பத்தி பொருளாதாரம் என்பதுதான் நாட்டை தன்னிறைவான நிலைக்கு இட்டுச் செல்லும் என பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரப் தெரிவித்துள்ளார். வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய தீர்வு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியினுடைய உரையிலே பல விடயங்கள் சொல்லியிருந்தார். இந்த வருட இறுதிக்குள் வெளிநாட்டிலிருந்து டின்ஃபிஷை இறக்குமதி செய்வதென்ற நிலைமை இந்த நாட்டில் மாறுவதற்கான சாத்தியங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். எப்போதும் நாங்கள் நக்கலாக நையாண்டியாக ஊராட்சியிலும் சொல்வோம், நாங்கள் ஒரு தீவாக இருக்கிறோம் ஆனால் மீன் டின்னை இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்வோம். சொல்வதைத்தான் எல்லோரும் செஞ்சார்கள், யாராவது அதற்கான முயற்சியை செய்யவில்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே நான் புதிதாக சில தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது புதிய பிராண்டுகள் இப்பொழுது வந்திருக்குது. நான் அதிலே டவுனில் சில கடைகளிடம் விசாரித்தேன், 2 பிராண்ட் நன்றாக இருக்கிறது, மற்ற 2 ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்றார்கள். அது புதிய முயற்சியாக இருந்தாலும் அது நாளடைவில் மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி முற்றாக தடைப்படுகிற போதும் அது ஒரு தன்னிறைவடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மஞ்சளை பற்றி நாம் அதிகமாக விமர்சித்தோம், மஞ்சள் அதிக விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை என்று விமர்சித்தோம். இன்று சந்தையிலே மஞ்சள் விலை குறைந்திருக்கிறது. இன்னும் மஞ்சள் இறக்குமதிக்கான தடை இருந்து கொண்டிருக்கிற நிலையில் உற்பத்தியிலே நாங்கள் ஒரு தன்னிறைவை நோக்கி நடந்திருக்கிறோம். எனவே உற்பத்தி பொருளாதாரம் என்பதுதான் ஒரு நாட்டை நிறைவான நிலைக்கு கொண்டு செல்லும், இதில் மாற்றம் இல்லை. இதேவேளை கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசும்போது ஏன் உங்களது கட்சிக்குள்ளேயே இந்த எதிர்ப்பு? கட்சிக்குள் ஒரு முரண்பாடு, தலைமை ஒரு முடிவு, பாராளுமன்ற எதிர்த்தரப்பில் எதிர்ப்பது ஒரு அரசியல் எதிர்ப்பு, உங்களது கட்சிக்குள்ளே எதிர்ப்பு அது ஒரு அதைத்தான். அது பல காரணங்கள். இப்போ தலைமை ஒரு முடிவு, பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு முடிவு, ஏன் இப்படி தலைமையின் முடிவோடு போகவில்லை அல்லது கட்சியின் உயர்விட முடிவோடு போகவில்லை என்ற நியாயமான கோபங்களோடு விமர்சிப்பவர்கள் இருந்தால் அந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். நானும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மண்ணின், என்னுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனை அல்லது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையிலே இந்த எதிர் அரசியல் முகாம் என்பது தீர்வை தராது. நான் மிக தெளிவாக அதில் இருக்கிறேன். அது யார் வாதிட விவாதத்துக்கு வந்தாலும் தயாராக இருக்கிறேன். ஒரு எதிரிகள் கூட்டத்துக்குள் நடுவில் உட்கார்ந்த மாதிரி தான் என்னுடைய நிலைமை. இந்த இணைந்த அரசியல், எதிர் அரசியல், இந்த 2 நிலைப்பாடுகளில் எந்த அரசியல் தீர்வை நோக்கி இருக்கிறது என்று கேட்டால் என்னுடைய நிலைப்பாடு இந்த இணைந்த அரசியல் ஊடான தீர்வு சாத்தியம் என்பதாக இருக்கிறது. வெறுமனே ஓடுவதற்கு கூட வாகனம் இல்லாமல் சதா மக்கள் மக்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு MP விமர்சிக்கப்படுகிறான் என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இலங்கையின் உண்மை நிலையை தெரிவுபடுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள கனடா சுற்றுலா வழிகாட்டி தொடர்பாக வெளியுறவு அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது.
உண்மைக்கு புறம்பானதும் காலாவதியானதுமான தகவல்களை உள்ளடக்கி கடந்த 13 திகதி இந்த சுற்றுலா வழிகாட்டி வெளியிடப்பட்டது. குறித்த இவ்வழிகாட்டியில் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நிலை தொடர்பாக பொய்யான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதனால் உண்மையான நிலை குறித்து கனடா அதிகாரிகளை அறிவுறுத்த வெளியுறவு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு இலங்கை வெற்றிகரமாக முகம் கொடுத்தது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து சுமார் 90% தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் பாதுகாப்பும் உயர்ந்தபட்சம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் மதுபான விருந்தகத்தில் ஏற்பட்ட தீ பரவல் 4 மணி நேர கடும் போராட்டத்துக்கு பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இன்று அதிகாலை 3 மணியளவில் இம்மதுபான விருந்தகம் திடீரென தீப்பற்றியது. சம்பவ இடத்துக்கு விரைந்த நகரசபை தீயணைப்பு பிரிவினர் போலீசாரின் தண்ணீர் கொள்கலனின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் தீ வேகமாக பரவியது. இதனால் கட்டிடத்தின் மேற்பகுதி தீக்கிரையாகியது. எனினும் மேற்கொள்ளப்பட்ட பலத்த முயற்சியின் பயனாக அருகே இருந்த கட்டிடங்களுக்கு தீ பரவவில்லை. 4 மணி நேர போராட்டத்தின் பின் தீயை முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்தது. தீயினால் இக்கட்டிடம் முழுமையாக சேதமடைந்ததுடன் 500,000 ரூபாய் பெறுமதியான நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மன்னார் மாவட்ட செயலக அலுவலர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சூரிய பொங்கல் மற்றும் உழவர் கௌரவிப்பு நிகழ்வு மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நலன்புரி சங்க தலைவர் கே திலீபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டி மேல் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். எதிர்வரும் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் விசேட கூட்டம் ஒன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் தலைமையில் மாவட்ட பழைய மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. போலீஸ் மற்றும் முப்படை அதிகாரிகளும் ஏனைய அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 2:25 அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.